யா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நான் உங்கள் சினிமா ரசிகன் இது உங்கள் சினிமா ரசிகன் ஸோ த மாஸ்க் அப்படின்றது வந்து இப்போ பாத்த முது காலை விடியாதால் ஃபோர்த்து மூவி வந்து த மாஸ்க் அதாவது சூர்யா கிருஷ்ணா அவரோட இயக்கத்தில் தான் த மாஸ்க் அது என்னென்னா ஒரு சூப்பர் கதைங்க அதாவது இதுவரை யாருமே கேள்விப்படாத ஒரு கதையாக தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அது ஒரு கதை போதும் அதாவது கே த்ரீ செவன்ட்டி செவன் அது ரிலேட்டடாக கே ரிலேட்டடாக ரெண்டு லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும் அதே அட் த சேம் டைம் வந்து அதை வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அட் த சேம் டைம் இங்கிட்ட வந்து ஒரு பேரலாம் இன்னொரு ஸ்டோரி சொல்லுவாங்க அந்த ஸ்டோரியும் படத்தில் இது ரெண்டும் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டோரி தான் த மாஸ்க் நம்ம வந்து நம்ம பசங்ககிட்ட காமிக்கிறதுக்கு ஒரு மாஸ்க் போட வேண்டியது இருக்குது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னோட இது வந்து பேட் வேவ் வந்துச்சுன்னா உங்கள் பையன்கிட்ட அந்த பேட் வே சொல்ல முடியாது அப்படின்றதான் நல்ல ஒரு கான்செப்டாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ த மாஸ்க் உண்மையிலே மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு இதை சொல்லணுன்னு ஏன் கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுலாம் உண்மையான ஃப்ரெண்டு எப்படி இருப்பான் அப்படின்றத அவன் யோசிப்பான் பெரிய டான் ஆனதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னா அவனு தான் ஞாபகம் தூக்குறான் அந்த மாதிரிலாம் ரிலேட்டபுளான நல்லாயிருக்கும் போது நல்லா இருந்துச்சு ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஃபீல் குட்டான இதாக தான் இந்த மாஸ்க் இருந்துச்சு ஸோ வாட்ச் இட் ஆன் மாஸ்கின் புத்தம் புதுக்கலை விடியாதான் ஃபார் அமேசான்